இன்றைக்கி நம்ம பீட்டா ஃபிஷ் பிரியாணியில் டே 6 இருக்கிறோம். இன்றைக்கி ஃப்ரைஸ் எல்லாம் ஹேச் ஆகிடுச்சு எக்கை விட்டு. ஆனால் இன்னும் ஸ்விம் பண்ண ஃப்ரை ஸ்விம் பண்ண தொடங்கல, அதனால் நிறைய ஃப்ரைஸ் கிடக்குது ஆனால் தெரியாது. ஓரளவு காட்ட பார்க்குறேன். இந்த இதில் வந்து 2 ஐ மட்டும் தெரியும், மிச்சம்லாம் அதுக்கு இன்விசிபிளாக தான் இருக்குது. இங்கே வரணும் ஒன்று இருக்குது, 2 டாட் மட்டும் தெரியுதுல்ல, அது வந்து 2 ஐஸ் இருந்தால் ஒன்று இருக்குது. அப்படி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அப்புறம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ் வந்து நாசம் ஆகிடுச்சு. அது என்ன சொல்லியது, பபிள் நெஸ்ட்டை விட்டு அந்த எக்ஸ் எல்லாம் வெளியே வந்ததுனால ஹேச் ஆகாமல் இது அழுகி போயிருக்குது. அப்புறம் இன்றைக்கி தான் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து நாள் வந்து நான் சொல்லியிருப்பேன் தண்ணி கொஞ்சம் எடுக்கணும்னு. அது இன்றைக்கி இந்த மாதிரி தண்ணியை குட்டியெல்லாம் வெளியே வராத மாதிரி எடுத்து மாற்றிடணும். தண்ணி எதுக்காக எடுத்து மாற்றுறான்னா, தண்ணி எடுத்து மாற்றினா தான் அடுத்து குஞ்சுகளுக்கெல்லாம் என்ன சொல்லியது, ஃபுட்டு எல்லா குஞ்சுகளுக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும். ஃபுட்டு ஃப்ரைஸுக்கு என்ன கொடுக்கணும்னா பேபி பிரைன் ஸ்ரிம்பு, அதுதான் முக்கியமான ஃபுட்டே. அது கொடுத்தா க்ரோத்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இனி அடுத்த வீடியோ வந்து 10 அப்டேட் ஃப்ரைஸோடது போடியேன். அதுக்கப்புறம் 10 அப்டேட் போட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு 1 அப்டேட் அந்த மாதிரி போடி, சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.